இன்னொரு ஜெயிலு நடந்தா பெயிலு அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்குது அதிமுக அதிமுக கட்சியை அவங்க அலுவலகத்திலிருந்து நடத்துவதை காட்டிலும் நீதிமன்றங்கள் தான் இப்ப கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது உலகத்திலேயே அதிகமான வழக்குகளை சந்தித்த கட்சி அதிமுக அப்படிங்கிற ஒரு உலக சாதனையும் படைக்கப்பட்டிருக்கிறது வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் இருக்கின்றன அதாவது அந்த வழக்குகளில் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுக்க முடியாது கடந்த ஆட்சியின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியில் தொடங்கி அதில் வந்து சாதாரணமான ஜூனியர் லெவல் அமைச்சராக இருந்த எல்லார் மீதும் ஏதோ ஒரு வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்குகளை விட்டுருவோம் அதிமுக கட்சியே பல்வேறு வழக்குகளை சந்தித்து கொண்டு வருகிறது கடந்த ஓராண்டு காலமாக பார்க்க போனால் அதிமுக அதிக முறை நீதிமன்ற படியேறிய ஒரு கட்சி என்கிற சாதனையை அதிமுக படைத்திருக்கிறது அதில் முக்கியமான ஒரு வழக்காக வந்து அதிமுகவோட பொதுக்குழு வழக்கை சொல்லலாம் அதிமுக பொதுக்குழு வழக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ப பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் சேர்ந்து கூட்டினாங்க அந்த பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு காரணத்தினால் அதுக்கும் வந்து ஒரு நீதிமன்றத்தோட ஒரு தடையாடம் இருந்தது அந்த இது தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற முடியாதால் அந்த பொதுக்குழுவை வந்து கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஒரு பொதுக்குழுவை எடப்பாடி தரப்பு வந்து நடத்தியது அந்த பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டார்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் பதவி பறிக்கப்பட்டது அது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது இதை சேலஞ்சு பண்ணி உயர்நீதிமன்றத்துக்கு போனார் ஓ பன்னீர்செல்வம் அதோட அடிப்படையில் ஒரு முறை வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவும் இன்னொரு முறை வந்து இபிஎஸ்க்கு ஆதரவாகவும் இப்படி சீசா மாதிரி வந்து அதில் மாறி மாறி ஜட்மெண்ட் வந்து இப்போது அந்த கேஸு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட்டிய பொதுக்குழு செல்லாது அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி ஓபன் பன்னீர்செல்வம் இப்போது உச்சநீதிமன்றத்தோட மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார் ஸோ இந்த கேஸ் வந்து எப்போவுமே எடப்பாடியோட தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு கத்தியாக தான் இருந்துக்கிட்டே இருக்க அதுக்கப்புறமா வந்து நேற்று வந்து ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு அது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அலுவலக சாவியை வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியதை வந்து சேலஞ்ச் பண்ணி ஓபிஎஸ் போனார் அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஈபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதில் வந்து ஈபிஎஸிடம் சாவியை வழங்கியது வந்து செல்லும் தான் இபிஎஸ் வந்து சாவியை பெற தகுதியானவர் தான் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பையும் வந்து வேறு விதமாக சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டிருக்கிறார் என்னென்னா கடந்த வாரம் வந்து ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளரான ஜேசிடி பிரபாகரன் ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஓபிஎஸ் வந்து கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போக போகிறார் அவருக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுத்தா உடனடியாக காவல்துறை வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்தது நீதிமன்றத்தில் இருந்து இது மாதிரி வாங்கிட்டு வாங்க அது மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆணையம் வாங்கிட்டு வாங்க அப்போனா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் நாங்கள் வந்து உங்கள் கட்சி விவகாரத்தில் ரொம்ப தலையிட முடியாது எங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகுதுங்கிற மாதிரி காவல்துறை வந்து அவருக்கு வந்து ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது அது ஸோ இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால் ஓபிஎஸ் தரப்பு வந்து என்ன சொல்கிறது கிட்ட சாவியை கொடுத்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் தவிர்த்து ஓபிஎஸும் ஒருங்கிணைப்பாளர் அல்லனு சொல்லலை ஓபிஎஸ் தான் பொருளாளர் ஓபிஎஸ் வந்து கட்சி அலுவலகத்துக்கு செல்வதை வந்து யாரும் தடுக்க முடியாது அதை வந்து நீதிமன்றம் எங்கேயோ குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி அலுவலகத்துக்கு செல்வதற்கான ஒரு மும்முரமான ஒரு விஷயத்தில் இருக்கார் அப்படியும் நீதிமன்றத்தில் முடிஞ்சிட்டாலும் இந்த கேஸ் வந்து வேறு வேறு விதமாக இந்த கேஸ் வந்து நடந்து கொண்டே தான் இருக்க போகிறது இதை தவிர்த்துட்டு வந்து இன்னும் நிறைய கேசஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து சேலஞ்சு பண்ணி ஒரு கேஸ் ஒன்று போச்சு அது வந்து இப்போ முன்னாள் எம்பியான அந்த அதிமுகவோட முன்னாள் எம்பியான கேசி பழனிசாமியின் மகன் சுரேன் பழனிசாமியும் இன்னொரு நண்பர் ஒருத்தரும் அவரோட நண்பர் யாரோ ஒருத்தரும் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் சசிகலாவை வந்து எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் சேர்ந்து நீக்கிட்டாங்க நீக்கிறதுக்கு பிறகு தம்மியாக ஒரு உட்கட்சி தேர்தலை நடத்தினார்கள் அந்த உட்கட்சி தேர்தல் மூலமாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரும் பதவிகளை வந்து உருவாக்குனாங்க அதிமுகவோட சட்ட விதிகளில் வந்து பொதுச் செயலாளருங்கிற பதவி தான் உண்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் கிடையாது எனவே வந்து சட்ட விதிகளை வந்து இவங்க இஷ்டத்துக்கும் வளைத்து இவங்க புது பதவியை உருவாக்குனதை எதிர்த்து ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க அந்த வழக்கு வந்து இப்போது உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் வந்து அதிமுகவிலே இல்லை அதனால் வந்து இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி தரப்பு வந்து இது பண்ணாங்க இதில் என்ன காமெடினா அதாவது எடப்பாடியோட இன்றைய நிலைமை என்னன்னா அவர் வந்து இதில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால பொதுச் செயலாளர் புதியதாக ஒரு பதவியை உருவாக்கி அதில் போய் உக்காந்துட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் இந்த பழைய வள வழக்குக்காக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோர்ட்டில் வாதாடுறாரு இப்போது அந்த கேஸும் வந்து மேல்முறையீடுக்கு போகப் போகிறது அங்கே வந்து இவர் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட என்ன சொல்கிறாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் வந்து காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக தான் ஓ பன்னீர்செல்வம் போடக்கூடிய எல்லா கேஸுகளையும் வந்து அவர் எதிர்கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பழைய கேஸில் வந்து உட்கட்சி தேர்தல் முடிவுகள் செல்லும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து நியமித்தது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடப்பாடி வாதாடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் இது மாதிரி வந்து ஒரு இடியாப்ப சிக்கலாக தான் வந்து அதிமுகவுடைய நிறைய வழக்குகள் இருக்கின்றன அப்புறமா அதிமுக அலுவலகத்தில் நடந்த இந்த வன்முறை சூறை அதாவது அப்படின் தான் வந்து எடப்பாடி தரப்பு சொல்கிறாங்க அதாவது எங்கள் அலுவலகத்தை வந்து சூறை ஆடிவிட்டாங்க பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் இருந்து குவிந்த குண்டர்கள்லாம் உள்ளே புகுந்து கோயிலாக இருந்த அம்மா புரட்சி தலைவி ஜானகி அம்மாலாம் இருந்த கோயிலாக இருந்த அதிமுக அலுவலகத்தை வந்து சூறையாடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வழக்கு ஒன்று வந்து இருக்குது நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு சிபிசிஐடி விசாரணையை வந்து நடக்கிறது அந்த சிபிசிஐடி விசாரணை பத்தாது சிபிசிஐடி வந்து இந்த கேஸை சரியாக விசாரிக்காது இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை வந்து புதுசாக வந்து சிவி சண்முகம் போட்டிருக்கிறார் இப்படியாக அந்த அதிமுக அலுவலக வன்முறை அது தொடர்பான வழக்குகள் வந்து பல்வேறு கிளை பிரித்து பல்வேறு வகையாக நடக்கும் அப்படின்னு தோணுது இதை தவிர்த்துட்டு சசிகலாவை வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க அது எப்போன்னா ஜெயலலிதா இறந்ததுமே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ஆகிறார் அப்போது திடீர்னு சசிகலா வந்து தன்னை பொதுச் செயலாளராக கொண்டார் சசிகலா வந்து அது மாதிரி பொதுச்செயலாளராக வரணும்னு சொல்லிட்டு மதுசூதனில் தொடங்கி கட்சியில் இருந்த கோடி தொண்டன் வரைக்கும் அந்த வீட்டுக்கு போய் வேண்டி விரும்பி கேட்டு காலில் விழுந்து அழுது புரண்டு எல்லாம் போட்டு அந்தம்மா வந்து பொதுச் செயலாளர் ஆனாங்க அவங்க பொதுச் செயலாளர் அப்போவே வந்து கேசி பழனிசாமி சேலஞ்சு பண்ணார் சசிகலா பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டது செல்லாதுன்னு அவர் சேலஞ்சு பண்ண ஒரு கேஸு அது இன்னும் வந்து நிலுவையில் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கிட்ட போயிட்டு அவர் போய் இதை பற்றி புகார் கொடுத்தாரு தேர்தல் ஆணையம் மீது வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடர்ந்து அது தேர்தல் ஆணையம் வந்து அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடாது சசிகலா வந்து முறையாக தேர்தலை சந்திக்காமல் பொதுச் செயலாளர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸு அது இன்னும் நிலவையில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சசிகலா கூவத்தூர் போனாங்க எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆகினாங்க ஊதுபத்தி ஊருனாங்க நாலு வருஷம் ஜெயிலில் கிடந்தாங்க ஜெயிலில் இருந்து இப்போ திரும்பி வந்தாங்க இதற்குள்ளாக எடப்பாடியும் ப சேர்ந்துக்கிட்டு சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தூக்கி போட்டாங்க சசிகலா வந்து அதிமுகவில் உறுப்பினரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது இருந்தாலும் கூட இப்போது வரை சசிகலா அப்போது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து இன்னமும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது அதே கேசிபி இன்னொரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாரு அது என்னென்னா அதிமுகவோட சட்ட விதிகளில் திருத்தம் செய்தது செல்லாது இது வந்து புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்கெல்லாம் உருவாக்கின சட்டம் அந்த சட்டத்தை வந்து இஷ்டத்துக்கு பின்னாடி வர்றவங்க வந்து அவங்கவுங்க வசதிக்காக வந்து திருத்திக்க கூடாது அப்படி திருத்துவது வந்து செல்லாது அதிமுகவில் பொதுச்செயலாளர் என்பவர் ஒன்றரை கோடி தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுக்குழு உறுப்பினர்களாலெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட முடியாது யாரும் தன்னைத்தானே பொதுச் செயலாளராகலாம் அறிவிச்சுக்க முடியாது அதுக்கு வந்து ஒரு சட்ட விதி இருக்குது எம்ஜிஆர் அன்றைக்கு போட்ட விதி இருக்குது அந்த விதியை வந்து திருத்தம் செய்வது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார் அந்த வழக்கம் வந்து நிலுவையில் இருக்கிறது இன்னொன்று முக்கியமான ஒரு வழக்கு சசிகலா போட்ட ஒரு வழக்கு இருக்கிறது சசிகலா வந்து தன்னை வந்து பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் நீக்கிட்டாங்க அது செல்லாது அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை போட்டிருந்தாங்க அந்த வழக்கில் வந்து சசிகலாவுக்கு தோல்வி கிடைத்த பிறகும் கூட அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது அதோட அடிப்படையில் இன்னும் கூட சசிகலா வந்து தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க காரில் வந்து அதிமுக கொடி கட்டி இருக்கிறது அவங்க சுற்றுப்பயணம்லாம் போகிறப்ப அதிமுக பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேஆர்டிவியில் போட்டுட்ருக்காங்க டிவியில் நியூஸில் சசிகலாவை சொல்லும் போதெல்லாம் தியாக தலைவி சின்னமா கழக பொதுச் செயலாளர் கழகம்னா என்ன அமமுக கிடையாது அதிமுகவோட கழக பொதுச்செயலாளர் சசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிமை கோரிக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்னமும் தன்னை அதிமுக பொதுச்செயலாளராக தான் சொல்லிக் கொள்கிறார் அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இதை தவிர்த்துட்டு ஆங்காங்கே சில்லறை வழக்குகள் நிறைய இருக்கு அதிமுகவில் இருக்கு இந்த குழப்பத்தை தீர்க்கும் வரை இரட்டை சின்னத்தை முடக்க வேண்டும் ஒருத்தர் வந்து கேஸ் அந்த அப்பப்ப வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாலும் அவர் புதுசு பூசா அப்பீல் போட்டுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னா இது மாதிரியாக அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி வந்து ஏராளமான வழக்குகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது அதிமுகவில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம பேர் வந்து வெளியில் தெரியணும் மீடியாவில் தெரியணும் நம்மளை நாலு பேர் வந்து மைக்கை நீட்டி கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினச்சா உடனடியாக ஏதாவது ஒரு காரணத்தை கட்சிக்குள்ளே கண்டுபிடிச்சி அதற்காக ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணி விட்டுடுறாங்க இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதிமுக தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து நிலுவையில் இருக்கிறது அதிமுகவுக்கு வந்து ரெட்டேலையாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இன்னமும் வந்து அந்த கடைசியாக அந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்கோ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த டிசம்பர் மாதம் வந்து அவங்க ஒரு உட்கட்சி தேர்தலை நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்தாங்க அதோட அடிப்படையில் தான் இன்னி வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து இது பண்ணியிருக்கு அதுக்கப்புறமாக பொதுக்குழு ரெண்டு முறை கூட்டப்பட்டு இந்த பொதுக்குழுவில் பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் வந்து காலாவதியானது இடைக்கால பொதுச் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் மற்ற பதவிகளில் எடப்பாடி தன்னுடைய ஆதரவாளர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டது இதையெல்லாம் வந்து இன்னமும் கூட தேர்தல் கமிஷன் வந்து அப்ரூவ் பண்ணல ஒருவேளை தேர்தல் கமிஷன் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்து விட்டால் அதாவது பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான நிலையில் தேர்தல் கமிஷன் அதுக்கு இருக்கக்கூடிய சட்ட விதிகளின் அடிப்படையில் ஏதாவது ஒரு நிலையை எடுத்து அது எடப்பாடிக்கு பாதகமாக அமைந்து விட்டால் எடப்பாடி மறுபடியும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் போவார் ஒருவேளை எடப்பாடி விரும்பக்கூடிய ஒரு நிலையை தேர்தல் ஆணையம் எடுத்துவிட்டால் மறுபடியும் பன்னீர்செல்வம் சசிகலா கேசி பழனிசாமி அப்படின்னு அதிமுகவில் தான் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்களே இவங்களாம் வந்து தனித்தனியாக அங்கங்கே வந்து கேஸ் போடுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்க போனால் பூமி உள்ளவரை இந்த புரட்சி தலைவர் அம்மாவோட இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு அதிமுக சொல்வார்கள் அந்த மாதிரி இந்த பூமி உள்ளவரை அதிமுக மீது ஏதாவது ஒரு கேஸு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்